பிரித்தானியாவில் உள்ள தமிழ் நகைக்கடைகள் அனைத்தும் செவ்வாய்க்கிழமைகளில் மூடப்படும் என்பதை யுகே தமிழ் நகைக்கடைகள் சங்கம் தெரிவிக்கின்றார்கள் கிழக்கு அரசியல் வரலாற்றில் புதிய சாதனை அமைச்சரவை நியமனத்திற்கு முன்பு பதவி பிரமாணம் செய்யும் புதிய பிரதமர் இலங்கையில் பழைய விளையாட்டுகள் வேறு வடிவத்தில் சம்பிக்க வெளியிடும் தகவல்கள் அடிப்படைவாதிகளை எம்மோடு இணைத்துக் கொள்ள மாட்டோம் கமன் பில ஆவேசம் அனைத்து ஆவணங்களும் தயார் தேர்தலுக்கு பின்னர் வெளிவரவுள்ள முடிவு கோட்டமாயவுக்கு பகிரங்க சவால் இலங்கையில் வாகனங்களுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து இலங்கையில் கொரோனாவோடு போட்டி போடும் தாக்கும் மற்றொரு நோய் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் ஸ்ரீலங்கா அரசுக்கு சம்பந்தன் அறிவுறுத்தல் கொரோனா இறப்பு விவகாரம் மொத்தமாக மூடி மறைத்தது அம்பலம் வெளியான பகிர் தகவல்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தல் பிரசாரம் சம்பந்தமான கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளதாக தெரிய வருகின்றது கலந்து கொள்வதற்காக அவர் நாடு முழுவதும் பதினைத்து மூன்று கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்துள்ளார் ஐந்து வாரமற்ற குறுகிய காலத்திலேயே சஜித் பிரேமதாச இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டுள்ளதாக கூறப்படுவதுடன் இது நாட்டின் அரசியல் வரலாற்றில் புதிய சாதனை என கூறப்படுகின்றது வகையில் தனது கடமை சம்பந்தமாக தனது அர்ப்பணிப்பையும் அதனை செயல்படுத்துவதற்கு தேவையான பலம் தன்னிடம் இருப்பதாகவும் சஜித் பிரேமதாச தனது தேர்தல் பிரசாரம் ஊடாக ஒப்பிவைத்துள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி நியமிக்கப்படவுள்ளதாக அரசாங்க தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அன்றைய தினம் புதிய அமைச்சரவை சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கான சுபநேரம் உள்ளதாக துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் அமைச்சரவை நியமனத்திற்கு முன்னர் பிரதமர் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அத்துடன் புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாவது வாரம் இடம்பெறவுள்ளதாக இதேவேளை எதிர்வரும் இருபதாம் தேதி புதிய அமைச்சரவை ஜனாதிபதி கோட்டவாய ராஜபக்சே தலைமையில் கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போதைய அரசாங்கம் பழைய விளையாட்டை வேறுவிதமாக ஆரம்பித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் செய்தியாளர் சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதன்போது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை போவதாக அரசாங்கமும் பிரதமரும் அடிக்கடி கூறி வருகின்றனர் திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற அவர்கள் வாக்களித்தார்கள் மகிந்த ராஜபக்ஷவுடன் இருக்கும் அடியினை அதனை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தில் நிறைவேற்ற வாக்குகளை வழங்கினர் இந்த திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றும் பிதாக்கள் ராஜபக்ஷ முகாமிலேயே இருந்தனர் தற்போது அவர்களை அதனை விமர்சிக்கின்றனர் தற்போது அவர்களின் தேவை என்ன சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவை ஒழிக்க வேண்டும் சுயாதீன நீதித்துறை இல்லாமல் ஒழித்துவிட்டு தமக்கு நெருக்கமானவர்களை நீதிமன்றங்களில் நிரப்ப வேண்டும் போலீஸ் ஆணைக்குழு தற்போது நடைமுறையில் செயலிழந்து காணப்படுகின்றது எதிர்காலத்தில் போலீஸ் ஆணைக்குழுவை முற்றாக அரசு மயப்படுத்தி அரசியல் நியமனங்களை வழங்க வேண்டும் நல்லாட்சி அரசாங்கம் ஓரளவுக்கு ஜனநாயகத்தை இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்தது நாங்கள் ஊடகவியலாளர்களை எப்போதும் கடத்திச் செல்லவில்லை எந்த கொலைகளும் நடக்கவில்லை சுதந்திர சதர்க்கத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட நபரின் நீதிமன்ற அறிக்கை இதுவரை வெளியாகவில்லை அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலையா என்பதை இன்னும் கூறவில்லை என்றார் தான் விமல் வீரவன்ச உள்ளிட்டோர் இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டுவர மிகவும் பாடுபட்டதாகவும் அரசாங்கத்தை உருவாக்க வழங்கிய பங்களிப்பை அரசாங்கத்தை டல்வழிப்படுத்துவதற்கு வழங்கப்போவதாக பிவதுரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பான அரசியல் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் அடிப்படைவாதிகளின் உதவியின்றி அரசாங்கத்தை அமைத்த நாங்கள் எதிர்காலத்திலும் அரசாங்கம் வாதிகளின் உதவியை பெற இடமளிக்கப் போவதில்லை அசாத் சாலை ரிஷான் பதியுதீன் போன்றோர் அங்கம் வகிக்கும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கப் போவதில்லை என்று நான் ஆதரவளிக்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு அவர்களின் ஆதரவை பெற இடமளிக்கப் போவதில்லை என்று இதற்கு முன்னரும் கூறியிருந்தேன் அதை அவ்வாறே செய்தும் காட்டினோம் நான் விமல் வீரவன்ஸ் ஆகியோர் இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டுவர மிகவும் பாடுபட்டோம் அரசாங்கத்தை உருவாக்க வழங்கிய பங்களிப்பை அரசாங்கத்தை நல்வழிப்படுத்த வதற்கு வழங்கவும் என்றார் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவை எதிர்வரும் ஐந்தாம் தேதிக்குப் பின்னர் விடுதலை செய்வதாக அவரது குடும்பத்தினரிடம் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ வாக்குறுதி அளித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் துமிந்த சில்வாவை விடுதலை செய்வதற்காக ஆவணங்கள் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த தகவல் பொய்யானதாக இருந்தால் அதனை பகிரங்கமாக மறுக்குமாறு ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கின்றேன் ஷானி அபயசேகர் என்ற அதிகாரியின் மிக திறமையான விசாரணைகள் காரணமாக எனது தந்தையின் கொலையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை விதிக்க முடிந்தது அவரது கைதியின் பின்னணியிலும் பெரிய கதைகள் உள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன உணவினர் ஆட்சி அமைத்தாலும் அமெரிக்கா விட்டாலும் ஜனாதிபதி தனக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி அவரது குடும்பத்தினருக்கு வழங்கிய வாக்குறுதி கவிய பொது மன்னிப்பை வழங்குவார் என்பது நூறு வீதம் உறுதியானது இது தொடர்பான ஆவணங்கள் தயார் செய்யப்படவில்லை என்றால் ஜனாதிபதி அது பொய்யென பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும் ஜனாதிபதிக்கும் துமித சில்வாவுக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றன இதன் காரணமாகவே அவரது சகோதரரின் தொலைக்காட்சி கடந்த ஜனாதிபதி தீர்த்தார் ஜனாதிபதியின் வெற்றிக்காக அதிகமாக அர்ப்பணிப்பு செய்தது ராஜபக்ஷவுக்கு ஜனாதிபதி பதவிக்கு அப்பால் எந்த பதவிகளும் இல்லை என்பதால் தேர்தல் முடியும் வரை அவர் இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார் தேர்தலின் பின்னர் கட்டாயம் துமிந்த சில்வாவை விடுதலை செய்வார் அது குறித்து எனக்கு எந்த கோபமும் இல்லை தொடர்ந்தும் இது எனது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது எனக்கு அழகை வந்தது நாங்கள் ஐந்து ஆண்டுகள் அனுபவித்த துயரத்தை துமிந்த சில்வாவின் பெற்றோர்களின் கண்களில் பார்த்ததே இதற்கு காரணம் ஒன்பது லட்சம் வாக்குகளை வழங்கிய மக்களின் எதிர்பார்ப்பு இதுவாக இருந்தால் ஜனாதிபதி இதனை செய்யலாம் மற்றும் மக்களுக்கு ஒழுக்கமான நாடு தேவைப்பட்டது தான் செய்யப்போவது சரியா என்பதை மக்களிடம் கேட்குமாறு ஜனாதிபதியிடம் கூறுகின்றேன் நாட்டின் சட்டத்தை மிதிக்கும் செயலையே நீங்கள் செய்யப்போகின்றீர்கள் ஷானி அபய கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள மேலும் சிலருக்கு ஜனாதிபதியின் பொது மதிப்பு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றோம் என கிருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையில் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தொற்றின் பரவலின் காரணமாக விதிக்கப்பட்டுள்ள தடைகள் மற்றும் சுகாதார நடைமுறைகள் காரணமாகவே வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் தச்சமயம் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் விற்பனையாகிவிட்டதால் புதிய வாகனங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் இலங்கையில் கொரோனா வைரஸின் தாக்கம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது டெங்கு நோயின் தாக்கமும் அதிகரித்துள்ளமை மக்களை பீதியடைய செய்துள்ளது கடந்த ஜனவரி தொடக்கம் ஜூலை வரையான ஏழு மாத காலத்தில் இருபதாயிரத்துக்கும் அதிகமானோர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதுவரை ஒன்பது மாகாணங்களில் இருபத்து மூவாயிரத்து எண்ணூற்று டெங்கு நோயாளர்கள் இடம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் கடந்த ஏழு மாதங்களில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகமான நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் இதுவரையில் மூவாயிரத்து எண்பது நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் கொழும்பிற்கு அடுத்ததாக மட்டக்களப்பில் இரண்டாயிரத்து இருநூற்று இரண்டு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து திருகோணமலை மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபது பேரும் கண்டையில் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஒரு பேரும் கம்பஹாவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது பேரும் டெங்கு நோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர் மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக டெங்கு நோய் அதிகரிக்கும் அபாயம் நிலவுவதாக தேசிய டெங்கு நோய் தடுப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் சூழ்நிலை சுத்தமாக வைத்திருக்குமாறு அந்த பணியகத்தின் பணிப்பாளர் வைத்தியர் அருணா தெரிவித்துள்ளாா் இலங்கையின் ஆட்சியாளர்கள் இந்தியாவுக்கும் சர்வதேசத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார்கள் அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் குறிப்பிட்டார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்தும் பேசிய அவர் தமிழரசுக் கட்சி தேர்தலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அல்ல இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்டதுமல்ல தந்தை செல்வாவினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாகும் எமது கொள்கைகளை முதல் மக்கள் முன்னணியில் வைத்து அதற்கான அங்கீகாரத்தினை பெற்று வந்திருக்கின்றோம் ஜனநாயகம் மக்களுக்கு ஜனநாயகம் தனிநபருக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னதாக ஆட்சியாளர்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக அதீதமாக செயல்பட்டதனாலேயே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது ஆட்சி அமைக்கப்பட்டவர்கள் அரசியல் சாசன திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அல்ல புதிய அரசியல் சாசனத்தினை உருவாக்க முறைகின்ற போது மூன்றிலிருந்து பெரும்பான்மை அவசியமாகிறது இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பின்னர் அரசியல் தீர்வு விடயங்களில் பல்வேறு விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இலங்கையின் ஆட்சியாளர்கள் இந்தியாவிற்கு சர்வதேசத்திற்கு ஐக்கிய நாடுகளுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார்கள் அவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார் ஈரானில் கொரோனா தொடர்பில் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை எனவும் மொத்தமாக மூடிமறிக்கப்பட்டுள்ளது எனவும் சர்வதேச ஊடகம் ஒன்று அம்பலப்படுத்தியுள்ளது கொரோனா தொற்றினால் சீனாவுக்கு அடுத்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடு ஈரான் இந்த நிலையில் ஈரானில் இருந்து வெளிவரும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இதுவரை ஈரானில் கொரோனாவுக்கு பதினொழாயிரம் பேர் மட்டுமே மரணமடைந்துள்ளதாக அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் இது எண்பதனாயிரத்தை கடந்திருக்கும் என தற்போது தகவல் வெளிவந்துள்ளது இது மட்டுமன்றி சுகாதாரத்துறை வெளியிடும் கணக்குகளும் அரசாங்கம் வெளியிடும் கணக்குகளும் பொருந்தாமல் உள்ளது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது மேலும் கடந்த சில வாரங்களாக ஈரான் கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாவது அலையை எதிர்கொண்டு வருகின்றது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் உச்சம் பெற்று வருகின்றது ஈரானில் முதல் கொரோனா மரணம் ஜனவரி இரண்டாம் தேதி பதிவாகியுள்ளது இந்த நிலையில் ஜூலை தேதி வரையான உள்ளூர் தகவல்களின் அடிப்படையில் ஈரானில் ஏழு நகரங்கள் இதுவரை கணக்குகளை தலைநகர் கொரோனாவுக்கு சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளனர் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இறப்பு மற்றும் பாதிப்பு எண்ணிக்கையானது உள்ளூர் மருத்துவமனை மற்றும் கிராமங்களில் இருந்து சேகரிக்கப்பட்டவை என தொற்றின் ஆரம்ப கோம் நகரம் இறப்புகளுடன் விகிதாசார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இங்கு கொரோனாவால் ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைகின்றார்கள் மேலும் ஈரான் முழுவதும் தொள்ளாயிரத்து பதினாறு வெளிநாட்டவர்கள் கொரோனாவால் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது